அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். வள்ளுவர் புத்தக நிலையத்தின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாள் ஒன்றுக்கு ஒரு பக்கமாவது வாசிப்பு. நெஞ்சம் நிறை தமிழாசான், எனது வழிகாட்டி, ஞான தந்தை, திருக்குறள் தேனி, நல்லாசிரியர் மே செயம்கொண்டான் ஐயா அவர்கள் திருவடிகளை வணங்கி தொடங்குகிறேன். இனிய தமிழாசான், செயம்கொண்டான் அவர்கள் எழுதிய ஈரடி சூடி எனும் நூலிலிருந்து. கீர்த்தி பட வாழ், புகழ்பட வாழ்தல் வேண்டும். பிறந்தோம் இறந்தோம் என்றராமல் இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து சிறக்க வேண்டும். புகழ்பட வாழ்தலே உயர்வானது. யார் வாழ்பவர், யார் வாழாதவர் என்பதை கொஞ்சு தமிழ் பாவலன் விஞ்சு புகழ் வள்ளுவன், வசையுழைய வாழ்வாரே வாழ்வர், இசையுழைய வாழ்வாரே வாழாதவர் என்கிறார். புகழ் இல்லாதவன் உடலை தாங்கும் நிலம் கூட விளைச்சல் குன்றுமாம். புகழ்பட வாழ இயலாதவர்கள் தம்மை தாமே நொந்து கொள்ள வேண்டுமாம். இகழ்ந்து தம்மை பேசுபவரை நோவதால் பயனில்லை. புகழ்பட வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டும் எது புகழ் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? மதிப்பெண் பெறுவது, போட்டியில் வெல்வது, சாதனை நிகழ்த்துவது, அரங்கில் கைதட்டு பெறுவது, இவை யாவும் பெருமைக்கு உரியதாக கருதப்படலாமே தவிர புகழுக்கு உரியது ஆகாது. கொடுப்பதால் வருவது மட்டும்தான் புகழ். ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. இசைபட வாழ்தல் என்பது ஈதல் மட்டும்தான் என்று கொடையின் உயர்வையும் புகழ் வர காரணம் ஆவதையும் வள்ளுவன் விளக்குகிறான். கொடுத்து சுவக்கும் கொடை சிறப்பாள், புகழ் சுமக்காதவனை சுமக்க நிலத்தாயும் விரும்ப மாட்டாள். நன்றி.